அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு கொஞ்சம் முக்கியமான பதிவு தான். போன பதிவில் பஞ்சாட்சியங்கள் அதை பற்றின விஷயத்தை நம்ம தகடு வெளித்தகடில் எழுதியிருந்ததை பார்த்தோம். அடுத்த பூஜை முறைகள் வந்து இப்போது வந்து நீங்கள் பார்க்குற வீடியோவில் ரெண்டு தட்டில் ரெண்டு தாம்பரத்தில் காட்டியிருப்பேன். ஒன்று விளக்கரியும் நம்ம எழுதி வச்சக்கூடிய வெளித்தகடு அதில் இருக்கும். இன்னொரு தட்டில் சூடம்பத்தி, ஏதாவது சாரி வெத்தலை பாக்கு, பழம், அவல், பொரிகடலை, வறுத்து வச்ச சிக்கன் சில்லி அதை வச்சுருப்போமா, அது ஒரு தட்டில் தனியாக வச்சுருப்போம். இந்த வெத்தலை பாக்கு சிக்கன்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம உட்காந்து எங்கே எந்த இடத்துல உட்காந்து மந்திரம் சொல்ல போகிறோமோ, வீட்டுக்குள்ளேயோ உட்காந்து மந்திரம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம வடக்கு மாவுக்கு வந்துக்கணும். நமக்கு முன்னாடி அந்த ஒரு தட்டில் விளக்கு தட்டெலாம் வச்சுருக்கலையே, ஒரு தட்டில் அதை முன்னாடி வச்சிடணும். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம படையல்களை வச்சிடணும் தனி தட்டில். ஒரே நாளில் 5000 முறை சொன்னாலும் சரி, இல்லை ஒரு வாரத்தில் நீங்கள் 5 நாள் கணக்கு வச்சு சொன்னாலும் சரி, நீங்கள் கட்டாயம் ஒரு 2500 இல்லைனா 2000 கட்டாயம் அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, கரெக்டாக 2500 3000 மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நமக்குள்ளே ஒரு உணர்வு தோணும். நம்ம வீட்டு வாசலில், அதாவது நம்மளுடைய வீட்டு வாசலில் ஒரு தெய்வம் வந்து நிற்கிற மாதிரியும் ஒரு உணர்வு தோணும். ஏதோ ஒரு ஆள் வந்து நைட்டில் வந்து மந்திரம் சொல்லும்போது யாரோ ஒரு ஆள் வந்து வெளியில் நிற்கிற மாதிரி தோணும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம படைகள் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த படையலை வெளியில் வாசலில் கொண்டு வந்து வெளியில் அந்த வாசலில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வரணும், சுத்தமாக இருக்கணும், செருப்பெல்லாம் போட்டக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். அந்த படையில் வைக்க கூடிய இடத்துல அந்த தட்டோடு நம்ம பூஜை பண்ணுற இடத்துல தட்டோட படையில் வச்சுருக்கலாம். அந்த படையில் அப்படியே வெளியே எடுத்து வீட்டு வாசலுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்து வாசலில் வச்சிடணும். வாசலில் கொஞ்சம் பாதை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். தள்ளி வச்சுட்டு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வச்சிடணும். வச்சுட்டு அந்த வெளியே உள்ள தெய்வங்கள் அந்த பஞ்சாட்சர மந்திரம் சொல்லும்போது அதுக்குண்டான சில தேவதைகளை வந்து அந்த படைகளை எடுத்துக்கும். சாப்பிட பொருளாக அவனுடைய சத்துக்களை மட்டும் எடுத்துக்கும். அதை எடுத்த உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சோன்னா அதை எடுத்துகிட்டு எடுத்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அந்த படையை எடுத்துக்கொண்டு அந்த படையிலையும் அங்கேயே வச்சிடலாம். வச்சிடலாம் அப்படின்னா அந்த இடத்துல நாய்களோ பூனைகளோ வந்து அதை தின்றக்கூடாது, அது பாதுகாப்பாக இருக்கணும். வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால், அப்படி வெளியே முன்னால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் வெளியில் வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, திரும்பவும் நம்ம பூஜை பண்ணுற இடத்துல இந்த விளக்கு தகடு வச்சுருக்கோம்ல, வெளி தகடு அங்கே கொண்டு போய் இந்த படையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2500 2000 3000 சொல்லும்போது இந்த தெய்வங்கள் வாசலில் வந்து நிற்கிற மாதிரி தோணும். அங்கே கொண்டு வந்து படையில் வச்சிடறோம். ஒரு மணி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து கொண்டு போய் அந்த படையில் எடுத்து கொண்டு போய் உள்ள பூஜை பண்ணுற இடத்துல வச்சிடறோம். வச்சுட்டு மீதி 2500 இல்லை 2000 முறை ஓம் சிவாய நம அப்படிங்கிற சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த பூஜையை முடிச்சுக்கணும். கட்டாயம் அந்த மந்திரங்கள் சொல்லும்போது 2500 இல்லை 3000 மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நமக்குள்ளே ஒரு உணர்வு தோன்றும். வெளியில் ஒரு தேவதைகள் தெய்வங்கள் வந்து வெளியே யாரோ வந்து நிற்கிறாங்க, அது கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு தேவதையில் வந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். தோணும்போது கட்டாயம் கவனமாக இருந்து அந்த நம்ம பூஜை 2500 டைம் 3000 டைம் மந்திரம் சொல்லியிருக்கும்போது அந்த உணர்வு வரும்போது நம்ம மந்திரம் சொல்லுவாங்க, நம்ம எந்திரிச்சிடக்கூடாது, நம்ம கூட ஒரு ஆள் உட்கார வச்சுக்கணும். 2500 டைம் 3000 அந்த உணர்வு வரும்போது பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார வச்சுக்கணும். அந்த உணர்வு யாரோ வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் போது கூட இருக்கால அந்த படையை எடுத்துக்கொண்டு வெளியே வாசலை வச்சுட்டு நாயோ பூனை எதுவும் தின்றாத அளவுக்கு பக்கத்தில் நின்று பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில் கொண்டாந்து படையை வச்சோம் இல்லையா, நம்ம கூட இருக்காள் மூலியமாக வெளியே இருக்க படையை உள்ளே எடுத்துருவாங்கன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வந்து பூஜை பண்ணுற இடத்துல வச்சிடணும். கொண்டாந்து வச்சுட்டு ஒரு சூடம், அதாவது அந்த வெளியில் படையில் கொண்டாந்து ஒரு மணி நேரம் வைக்கிறோம் இல்லையா, இந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த படையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து ஒரு மணி நேரம் வச்சுட்டு இந்த படையில் திரும்ப நம்ம எடுத்து உள்ளே பூஜை கொண்டு போகிறோம் இல்லையா,
கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூடை ஒன்று பற்ற வச்சுருங்க. அது எங்கே எந்த இடத்துல நீங்கள் அந்த படையில் வாசலில் வச்சுருந்தீங்களோ அந்த இடத்துல ஒரு சூடை தொண்ணு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் படையில் எடுத்து கொண்டு போய் வீட்டு பூஜை கிராமில் வச்சு பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி 2500 மந்திரங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த பஞ்சபூதம் அந்த பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் அப்படிங்கிற அச்சரத்துக்கு உண்டான தேவதைகள் வந்து அந்த படையில் வந்து எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம இப்போ செய்கிற வழிமுறை சரி என்ற அர்த்தம். அதாவது நான் சொல்கிறது இந்த விஷயம் எல்லாமே ஒரு டயத்துக்கு ரெண்டு டைம் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை கேளுங்க. ஒரு டைம் புரியலையா, இப்போ திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு தாம்பலம் வச்சுக்கோங்க. ஒரு தாம்பலத்தில் படையல் இருக்கணும், இன்னொரு தாம்பலத்தில் ஒரு விளக்கு, அது பக்கத்தில் நம்ம எழுதி வச்சு வெள்ளித்தகடு வச்சுக்கணும், விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். ஒரு டைம் உட்காந்து 2500 டைம் 2500 டைம் 3000 டைம் அந்த சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம கூட ஒரு உணர்வு தோணும். வெளியில் யாரோ ஒரு வெளியுள்ள தெய்வங்க, ஏதோ ஒரு தெய்வங்கள்லேருந்து வாசலில் நிற்கிறாங்க, யாரோ ஆட்டில் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஏதோ ஒரு சக்தி வந்து வெளியே நிற்கிது அப்படின்னு நமக்கு தோணும். அப்போது நம்ம தான் சொல்லணும், நம்ம எந்திரிக்கக்கூடாது, கூட யாராவது ஒரு அவங்க முன்னாடி சொல்லிடணும். இந்த மாதிரி நான் ஒரு டைம் இந்த படையில் கொண்டு வெளியில் கொண்டு வைக்கிறதுக்காக நான் சொல்லுவேன், அந்த டயத்தில் நீ எடுத்துக்கொண்டு வெளியே வச்சுட்டு திரும்ப உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லி வச்சிடணும். சரியா, நமக்கு அந்த உணர்வு 2500 டைம் 3000 டைம் சொல்லும்போது அந்த உணர்வு வரும்போது நம்ம கூட இருக்கால இந்த படையை எடுத்து கொண்டு போய் வெளியில் வச்சிரு, ஒரு மணி நேரத்து வரைக்கும் அந்த பாதுகாப்பாக நெல் ஆடணும் ஐயோ பூனி இது வாய் திண்டாலும் பாதுகாப்பாக வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தட்டு நம்ம அதாவது நம்ம படையல் தட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூடு தங்கனை பற்ற வச்சுட்டு அந்த படகு தட்டு எடுத்துக்கொண்டு போய் திரும்பவும் நம்ம விளக்குக்கிட்டையும் வெள்ளித்தகடு வச்சுருக்க தகட்டு அதுக்கு பக்கத்தில் வண்டி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பஞ்சாட்சரத்துக்குள்ள அதி தேவதைகளை வந்து நம்ம செய்கிறப்ப வழிமுறையை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்னா கண்டிப்பாக அதாவது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற பஞ்சாட்சர வித்தை சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கட்டாயம் எல்லாருக்கும் பயிருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.